ஹலோ, வெல்கம் டு ஹெலன் பேட்ஸ் கிச்சன். நான் இன்றைக்கி வந்து மீன் குழம்பு தான் செய்யலான்ட்ருக்கேன். ஸோ நான் இன்றைக்கி வந்து பாறை மீன் எடுத்து வச்சுருக்கிறேன். பாறை மீன் வந்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்காக நான் இன்றைக்கி வந்து ஒரு 100 கிராம் அளவு சின்ன வெங்காயத்தை வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து நான் வந்து தட்டிட்டு சேர்த்துக்கிட போகிறேன். தட்டை தான் போகிறேன், இதை பேஸ்ட் அரைக்க மாட்டேன். ஒரு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்து வந்து இங்கே வந்து வறுத்துட்டு அரைக்கிறதுக்காக நான் வந்து ஒரு பெரிய தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருகப்பிலை வச்சுருக்கிறேன். ஒரு ஸ்பூன் வந்து மிளகு வச்சுருக்கிறேன். ஒரு ஸ்பூன் ஜீரகம் வச்சுருக்கிறேன். ஒரு 50 கிராம் அளவு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 4-5 பல் பூண்டு வச்சுருக்கிறேன். இவ்வளோத்தையும் நம்ம வந்து வறுத்துட்டு அரைக்க போகிறோம். நான் இப்போ 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆயில் சேர்த்துருக்கிறேன். ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருந்த பெப்பர் போட்டுக்கிறேன். ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். பெருசாக இருந்தால் 4 பல் சேர்த்துக்கோங்க. இது பொடிசாக இருக்கிறதுனால நான் வந்து ஒரு 6 பல் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருகப்பிலாம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, இப்போ நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிக்கிட்டு நம்ம வந்து பேஸ்ட் பண்ணி வந்துடலாம். இப்போ வந்து நான் ஒரு 50 கிராம் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கிறேன். ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவு, 4 டேபிள்ஸ்பூன் அளவு இருக்கும் ஒரு 50 கிராம். போதும், இது இந்த அளவு வதங்கினா போதும். நம்ம வந்து இதை வந்து ஆற விட்டு நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம். நாம் இப்போ அதே பேனில் வந்து நம்ம வந்து மீன் குழம்பு வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து ஆயில் சேர்த்துருக்கிறேன். ஆயில் ஹீட் ஆகும். 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் வந்து வெந்தயம், இந்த 3 எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருகப்பிலை சேர்த்துக்கிறேன். கருகப்பிலை வடிக்கவும் நான் வந்து ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை சேர்த்துக்கிறப்ப இந்த டைமில் நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து நான் வந்து சில்லி பவுடர் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் வந்து தனியாத்தூள் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் வந்து குழம்பு தூள் வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 1 தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக வச்சுருக்கேன், 1/4 டீஸ்பூன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த டைமில் நம்ம வந்து வதக்கியிருந்தோம்ல தக்காளி மிளகு ஜீரகம் பூண்டு தேங்காய், இதை வந்து இந்த டைமில் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அதை வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வதக்கியாச்சு, ஸோ ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். இதை நான் இந்த டைமில் வந்து நான் வந்து புளித்தண்ணியை சேர்த்துக்கிறேன். ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை வந்து இந்த மாதிரி ஊற போட்டு ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கிறேன். இப்போ
குழம்புக்கு தேவையான தண்ணி நம்ம வந்து சேர்த்தாச்சு, புளி தண்ணியும் தண்ணியும். இந்த டைமில் நான் வந்து சால்ட் சேர்த்துக்கிறேன், ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். பத்தலைனா நம்ம அப்புறமேட்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கிட்டு இந்த டைமில் நம்ம வந்து நான் வந்து ஒரு ஒரு மூணு பச்சை மிளகாய் அந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதித்து வத்தட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ் சேர்த்துக்கலாம். உள்ள ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம வந்து இப்போ ஃபிஷ்ஷை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இது நான் வந்து இன்றைக்கி பாறை மீன் எடுத்துருக்கிறேன். நான் இப்போ ஃபிஷ்ஷெல்லாம் சேர்த்துட்டேன். ஃபிஷ்ஷெல்லாம் சேர்க்கவும் நம்ம வந்து ஃப்ளேமை வந்து மீடியமாக வச்சுக்கலாம். மீடியமாக வச்சுட்டு இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படி இருக்குது. அவ்வளோதான் நம்மளுக்கு இப்போ வந்து மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு டூ மினிட்ஸ் அப்படி இருக்குது லோ ஃப்ளேமில். கொஞ்சமாக மல்லியெல்லாம் நம்ம வந்து போட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் இருக்கட்டு, ஒரு டூ மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். அவ்வளோதான் நம்மளுக்கு இப்போ குழம்பு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் சூப்பரான ஒரு டேஸ்டியான ஒரு பாறை மீன் குழம்பு வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.